Hello friends, MC Thamizharasan here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers, Event Anchor, MC Trainer, MC Manager and Founder of Chennai Event Emcees and Chennai Event Entertainers. இந்த லைவ் வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் அப்டேட். நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த ஆர்டிகல் லாஸ்ட் மந்த் பப்ளிஷ் ஆன ஆர்டிகல். சரி ஓகே, நானே இன்னைக்கு தான் பாக்குறேன், ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் கழிச்சு தான் பாக்குறேன். ஸோ நிறைய பேர் இது வந்து தெரிஞ்சிருக்காது அப்படின்றனால சரி ஓகே அது ஒரு லைவா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பத்தி ஒரு குவிக் அப்டேட். வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் தொடர்ந்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த அப்டேட்ஸ் வரும்போதுலாம் ரிலீஸ் நோட்ஸ் சொல்லி சில இடத்துல அனுப்பாங்க, நமக்கு வந்து டெக்னிக்கல் ஃபோர் மூலமா வரும். பட் எல்லாருக்குமே அந்த அப்டேட் வந்துருச்சான்னு ஒரு மாண்டது தெரியாது. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கேட்டு தெரிஞ்சுப்போம், இல்ல நம்மளே ப்ரௌஸ் பண்ணும்போது இல்ல அதை யூஸ் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுப்போம். ஒரு ஃபீச்சர்ஸா லைக் சர்ச் ஆப்ஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது, அதுக்கப்புறமா டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இது வந்து இமெயில்ல கூட இருந்திருக்கு. இமெயில்ல சில அது என்ன சொல்லுவாங்க, ஒரு சில சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க அனுப்பிச்ச இமெயில் வந்து நீங்க டெலிட் பண்ண முடியும். நீங்க தெரியாம ஏதோ மெயில் அனுப்பிட்டீங்க இல்ல அதுல அட்டாச்மெண்ட் இல்லாமையோ கண்டென்ட் மாதிரி அனுப்பிட்டீங்கன்னா யூ கேன் ரீகால் த மெயில். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அபிஷியல் மெயில் அதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டே ஒரு அவுட்லுக்ல. நீங்க நார்மலா ஜிமெயில் யாவெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல சில சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பண்ண முடியும். இதே மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்பிட்ட மெசேஜ் வந்து டெலிட் ஃபார் எவ்ரிவன் இந்த ஆப்ஷன் ரீசெண்டா வந்த விஷயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் நானே பல தடவை கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். சில நேரத்துல டெலிட் ஃபார் எவ்ரிவன் ஆப்ஷன் காமிக்கும், சில நேரத்துல காமிக்காது. என்னடான்னு கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா டில் லாஸ்ட் மந்த் வாட்ஸ்அப்ல ஒரு அப்டேட் எப்படி இருந்தது, அந்த டெலிட் ஃபார் எவ்ரிவன் ஆப்ஷன் வந்து 7 minutes அதாவது 420 seconds தான் அதுக்குள்ள நீங்க டெலிட் பண்றதா பண்ண முடியும். நீங்க அனுப்பிச்ச மெசேஜ் 7 minutes தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் வரைக்கும் இருந்தது. மார்ச்ல இந்த ஒன் மோர் அப்டேட் கொடுத்தாங்க. அந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா அப் டு 4096 seconds அதாவது 68 minutes and 16 seconds கிட்டத்தட்ட ஒரு 1 hour and 9 minutes வச்சுக்கலாம், அது வரைக்கும் உங்களோட மெசேஜ் வந்து உங்களால டெலிட் பண்ண முடியும். அதை தாண்டிடுச்சுன்னா பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ மேக்ஸிமம் கட் ஆஃப். இப்போ உங்களுக்கு இருக்கிறது 4096 seconds ஆர் 68 minutes and 16 seconds. நீங்க என்ன, நான் இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப்ல போய் செக் பண்ணி பாருங்க. டெலிட் ஆப்ஷன் குள்ள போங்க. டெலிட் ஃபார் மீ, டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு காமிக்கும். லேட்டஸ்ட் அனுப்பிச்ச மெசேஜ் காமிக்கும். மேபி ஒரு 1 hour மேல 2 hours முன்னாடி அனுப்பிச்ச மெசேஜ் பாத்தீங்கன்னா அது காமிக்காது. இதுதான் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னோட அப்டேட். இது மேபி போக போக இன்னும் கொஞ்சம் கூட மாத்தலாம், அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் லிமிட் எக்ஸ்டென்ட் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவ் வந்து வாட்ஸ்அப்லேயே ரெண்டு வெர்ஷன் சொல்லுவோம், வாட்ஸ்அப் பீட்டா, ஐ மீன் ஆண்ட்ராய்டில் வந்து பீட்டா, ஆண்ட்ராய்டு நார்மல் இருக்கு, அது மாதிரி iOS இருக்கு உங்களுக்கு ஐபோன்லாம். அதுல வந்து இந்த டெஸ்டிங் ஃபேஸ் வந்து ஆண்ட்ராய்டு பீட்டா வெர்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் டெஸ்டிங் முடிஞ்சு எல்லாருக்குமே இது ஃபங்க்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் மேபி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பக் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன தவறுகள் நடக்குதுனா மேபி அது டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும். அது மேபி கொஞ்ச நாள் கம்ப்ளீட்டா டெஸ்டிங் முடிஞ்சிச்சுன்னா எல்லாருமே இது ரோல் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் இந்த டைம் ஃப்ரேம் தான், 4096 seconds மேல உங்களால வந்து அதுக்கு மேல மெசேஜ் ஆயிடுச்சுன்னா டெலிட் பண்ண முடியாது. iOS-க்கு நேரத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் யூஸ் ஐஃபோன், மேபி யூஸ் பண்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட், அதுல ரெண்டு எண்டுமே அந்த அப்டேட்டட் வெர்ஷன் வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆண்ட்ராய்ட் பீட்டா வச்சிருக்கேன்னா அது ரெண்டு யார் மொபைலுக்கு நான் மெசேஜ் பண்ணிருக்கணும் அவங்களுக்கும் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்ததுனால தான் இந்த டெலிட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அதாவது லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ஃபங்க்ஷனிங்ல இருக்கும், இல்லைன்னா அவங்க எப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணிருந்தாங்களோ அந்த பழைய விஷயங்கள் தான் ஆக்டிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு டெலிட் ஆகல, நான் சொன்ன இந்த விஷயங்களை தாண்டி உங்களுக்கு டெலிட் ஆகலன்னா மேபி உங்களோட அதர் எண்ட் வந்து அவங்க வந்து அவங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் பண்ணலன்னு இருக்கும். பட் கண்டிப்பா எல்லாருமே வந்து கம்பல்சரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்க வாட்ஸ்அப் வரை இன்ஸ்டால் பண்ணும்போது இல்லைன்னா அப்டேட் வரும்போது இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் திஸ் ஸ்மால் டெக்னிக்கல் அப்டேட். இது மாதிரி வாட்ஸ்அப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, எதுக்காக குரூப், வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். மேபி இன் கமிங் டேஸ் ஒரு ஒரு டாபிக் பத்தி சின்ன சின்ன லைவா நான் உங்களுக்காக பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். You can approach me on my mobile number 9003087198. Good night. Stay blessed.